தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் 3 அலகுகளில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்க நடவடிக்கை. விசாகப்பட்டினத்திலிருந்து கப்பல் மூலம் 60,000 டன் நிலக்கரி வந்தடைந்தது. மதுரையில் மாநகராட்சி கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விபரீதம். விஷவாயு தாக்கி ஒப்பந்த தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழப்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவிடம் முதல் நாளில் அடுக்கடுக்கான கேள்விகள். 2வது நாளாக இன்றும் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள். கோடநாடு எஸ்டேட் கொள்ளை குறித்து சசிகலா பரபரப்பு வாக்குமூலம் அளித்ததாக தகவல். மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் விசாரிக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் முகக்கவசம் அணிவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படவில்லை. மீண்டும் கொரோனா பரவலை சுட்டிக்காட்டி மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. நீதிமன்ற உத்தரவை மீறி டெல்லி ஜஹாங்கிர்புரியில் ஆக்கிரமிப்பு அகற்றத்திற்கு கண்டனம். டெல்லியில் ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வீட்டை முற்றுகையிட்டு இளைஞர் காங்கிரசார் போராட்டம். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இன்று சந்திப்பு. பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுவார்த்தை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர மைதானம் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்புக்கு வரவேற்பு. ஜல்லிக்கட்டு நடத்த இடப்பற்றாக்குறை இருக்காது என அலங்காநல்லூர் மக்கள் மகிழ்ச்சி. ஈரோடு சந்தையில் ஒரே வாரத்தில் குவிண்டாலுக்கு 1,500 ரூபாய் சரிந்தது மஞ்சள் விலை. மராட்டியத்தில் விளைச்சல் அதிகரித்ததால் பாதிப்பு என விவசாயிகள் கவலை. சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை சந்திக்க சென்றபோது அதிமுக நிர்வாகிகளிடையே மோதல். அதிமுக ஜெயலலிதா பேரவை நிர்வாகி காலணியால் தாக்கியதாக பெண் நிர்வாகி போலீசில் முறையீடு. தீமுஷ்ணம் அருகே மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கியதில் முறைகேடு என புகார். அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற விலையில்லா மிதிவண்டி விநியோகம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை. கொல்லிமலை வனப்பகுதிகளில் தூக்கி வீசப்படும் மதுபாட்டில்கள். சுற்றுலா பயணிகள் செயலால் வனவிலங்குகளுக்கு ஆபத்து என சமூக ஆர்வலர்கள் புகார். இரண்டு ஆண்டுகளுக்கு பின் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பாரம்பரிய முறைப்படி பக்தர்கள் யாத்திரை. புதுக்கோட்டை அருகிலிருந்து மாட்டுவண்டி பூட்டி ஏராளமானோர் பயணம். சென்னையில் மாநகர பேருந்தில் டிக்கெட் வாங்கக்கூடிய நடத்துனருக்கு அடி உதை. 19 வயதிலேயே ரவுடி பட்டியலில் இடம்பெற்ற +2 மாணவனை கைது செய்தது போலீஸ். பழனியில் இருந்து தேனிக்கு இரிடியம் கடத்திய 6 பேர் கும்பல் கைது. இரிடியம் பெயரில் பல கோடி ரூபாய் மோசடிக்கு திட்டமிட்டது அம்பலம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 136 பேர் தொடர் போராட்டம். வாழ்வாதாரம் காக்க பணி நீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தல். சென்னை புறநகரில் குத்தகைக்கு வீடு பிடித்து தருவதாக கைவரிசை. 10 கோடி ரூபாய்க்கு மேல் சுருட்டிய கும்பல் குறித்து தாம்பரம் காவல் ஆணையரிடம் புகார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 40க்கும் மேற்பட்ட மாமரங்கள் வெட்டி சாய்ப்பு. விவசாயி புகாரின் பேரில் மரங்களை வெட்டிய 4 பேர் கைது.
விற்பனை செய்யப்பட்ட 2000 மின்சார ஸ்கூட்டர்களை திரும்ப பெறுகிறது பியூர் நிறுவனம். தீ விபத்து ஏற்பட்டது பற்றி ஆராய்ந்து குறைபாடுகளை களைய நடவடிக்கை என விளக்கம். மின்சார வாகனங்களில் தீ விபத்திற்கான காரணம் என்ன? விரிவான ஆய்வு நடத்த நிபுணர் குழுவை அமைத்தது ஒன்றிய அரசு. பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பயணித்த போது அகமதாபாத்தில் சாலையின் இருபுறமும் வெள்ளை துணி கொண்டு குடிசைகள் மறைப்பு. குஜராத் மாடல் இதுதானா என சமூக வலைதளத்தில் நெட்டிசன்கள் விவாதம். டெல்லியில் சோனியா ராகுல் காந்தியுடன் பிரசாந்த் கிஷோர் இன்று ஆலோசனை. காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தல் வியூக வகுப்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்ப்பு. IPL தொடரில் ராஜஸ்தான் டெல்லி அணிகள் இன்று பல பரீட்சை. 5வது வெற்றியை குறிவைத்து களமிறங்குகிறது ராஜஸ்தான் அணி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.